அரசியல் வருட நுறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் அரசு துறை ஊழியர்களுக்கோ இல்லை தனியார் துறை ஊழியர்களுக்கோ யாருக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் முதல் முதலில் ஒழிக்கக்கூடிய குரல் சீமானவர்களுடைய குரலாகத்தான் இருக்கும் அந்த வகையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் உள்ள பணிபுரியும் ஆசிரியர்கள் அவர்களுக்கு வந்து உரிய ஊதியம் வந்து மூன்றாண்டுகளாக கொடுக்கப்படலை அப்படிங்கிற கோரிக்கையை ஏ மற்றும் எம்யூடி அமைப்பினர் இவர் இவர்கள் தான் வந்து அந்த ஆசிரியர்களினுடைய நலன் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகள் அவர்கள் நேரடியாக மதுரையில சீமான் அவர்களை சந்தித்து ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க எங்களுக்காக நீங்க வந்து குரல் கொடுக்கணும் இந்த அரசுக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடா வந்து பார்க்கப்படுது அதனுடைய காரணம் என்ன பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழக அரசியலை பொறுத்த அளவுல இரண்டு கட்சிகள் இங்கு பிரதான கட்சிகளா கடந்த ஐம்பது ஆண்டு காலமா இருக்கிறாங்க ஒரு தரப்பு திமுக இன்னொரு தரப்பு அதிமுக அனைவரும் அறிந்த ஒன்று இப்ப இந்த தரப்புல இரண்டு பேருக்குமே வந்து ஒரு ஓட்டு வங்கி அப்படிங்கிறது காலகாலமாக அவர்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப அதில் சில சில மாற்றங்கள் வந்து புதிய புதிய கட்சிகள் வளரும் போது இருக்கலாம் ஆனா அந்த ஓட்டு வங்கியினுடைய அந்த கோர் அப்படிங்கிறது அது அப்படியே வந்து இருந்துட்டு இருக்கும் அது மாதிரி திமுகவினுடைய வாக்கு வங்கி என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா பலருமே சொல்லுவாங்க சிறுபான்மையினுடைய ஓட்டுகள் வந்து அவர்களுக்கு வந்து மொத்தமா வந்து வந்துடும் கூடவே இன்னொரு சிம்மும் சொல்லுவாங்க அரசு ஊழியர்களினுடைய வாக்குகள் மொத்தமா

குறிப்பாக தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும் அவர்களுக்கு வந்து நிரந்தர பணி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு கடந்த காலங்களில் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டது ஸோ அந்த போராட்டத்திலையும் சீமானவர்கள் நேரடியாக கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுத்தாரு அந்த அமைப்பினரே வந்து சீமானவர்களை அழைத்திருந்தாங்க வந்து எங்களுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த நடைமுறையை வந்து தொடருது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும் ஆனா அந்த எல்லா போராட்டத்திலுமே சீமானவர்கள் கலந்து கொண்டு சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஆட்சி அதிகாரம் என்னிடத்தில் இல்லை நம்ம வந்து குரல் தான் எழுப்ப முடியும் கூட வந்து தான் முடியும் ஆனால் உத்தரவிட முடியாது அந்த இடத்துல நம்ம இன்னும் வரலை அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பதிவு பண்ணிட்டே இருப்பார் இருந்தாலும் வந்து இவர்களுடைய குரல் இன்னும் அதிக மக்களே சென்று சேரணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே சீமான் அவர்களை எப்போவுமே தொடர்பு கொள்வாங்க அந்த வகையில் தான் இப்போது மதுரையில் வச்சு இந்த சந்திப்போ வந்து நடந்திருக்குது நம்மளால் பார்க்க முடியுது மேலும் அங்கே வந்தவங்க வெறுமனே மனுவை மட்டும் கொடுத்துட்டு போகலை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியானது மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறியிருக்குன்னு சொல்லி அவர்களினுடைய நன்றியையும் தெரிவிச்சிருக்காங்க இதுதான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் ஸோ நாம் தமிழர் கட்சி வளர்கிறதுக்கு அவர்கள் தரப்பில் வந்து ஒரு வாழ்த்து வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள்கிட்ட வந்து நேரடியாக வந்து ஒரு மனு கொடுக்குறாங்கன்றதையும் தாண்டி அவர்களினுடைய அந்த அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிறது அவர்களினுடைய கோரிக்கையை நிறைவேறுவதற்கான ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர்கள் வந்து பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திமுகவினுடைய அந்த ஒரு கோர் வேர்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க முக்கியமாக சிறுபான்மையாக இருப்பாங்க இவர்கள் இருவர்கள் மத்தியிலேயுமே வந்து ஒரு அஜிடேஷன் வந்து இருக்கிறதாக பார்க்கப்படுது இது எல்லாமே ரொம்பவே வந்து தெளிவா வந்து சீமான் அவர்கள் அதை வந்து பாக்கெட் பண்ணுறா அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் நம்ம ரெண்டு விஷயத்தை வந்து எடுத்துக்கலாம் குறிப்பாக அந்த ஆசிரியர்களுக்கான போராட்டத்தில் வந்து சீமான் அவர்கள் இறங்கி பண்றதா இருக்கட்டும் அதே மாதிரி தான் வந்து போக்குவரத்து துறை ஊழியர்களுக்குமே வந்து அந்த அகவிலைப்படி வந்து உயர்த்தி கொடுக்கணுன்றதுக்கும் சீமான் அவர்கள் குரல் கொடுத்துருப்பாரு மருத்துவர்கள் வந்து வீதி இறங்கி போராடி இருப்பாங்க அவர்களுக்கும் வந்து குரல் கொடுத்துருப்பாரு இப்படியாக மருத்துவர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து துறை ஊழியர்கள் என்று அரசு துறையினுடைய அனைத்து தரப்பிற்கும் ஆதரவாக களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு ஒற்றை நபராக சீமானவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அந்த சிறுபான்மையினர் நம்ம சொல்லியிருந்தோம் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சிறுபான்மையினர் கிடையாது தமிழ் பேரினத்தின் பெரும்பான்மையினர்கள் அப்படிங்கிற அடையாளப்படுத்தி தான் அவர்கள் சொல்லுவாரு இருந்தாலும் இஸ்லாமியர்களினுடைய அந்த ஒரு விடுதலை குறிப்பாக வந்து கோவை சிறையில் இருக்கக்கூடிய நீண்ட நாட்கள் சிறையிலேயே வாடக்கூடிய இஸ்லாமியர்களினுடைய விடுதலையை வலியுறுத்தி சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டங்கள் முன்னெடுத்திருந்தார் தமிழக அரசு இதில் வந்து முனைப்பு காட்டி விரைவில் அவர்களை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தமிழகம் முழுக்க வந்து பல இடங்களில் இது குறித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருந்தாரு அதுவும் அந்த சமயத்தில் பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்துச்சு குறிப்பா இஸ்லாமியர்களோட வாக்குகள் சீமானுக்கு வரவே இல்லை பாருங்க ஆனாலும் அவர்கள் வந்து அவர்களுக்காக போராடுறாரு அப்படிங்கிற ஒரு பார்வையும் அந்த இடத்துல முன்வைக்கப்பட்டது நம்ம அனைவரும் அறிந்த ஒரு விஷயமே இப்படிப்பட்ட சூழலில் தான் திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கோர் ஓட்பாங்க சீமான் அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து தன் பக்கம் இழுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது சரி இந்த அரசு ஊழியர்களுடைய வாக்குகள் எல்லாமே எப்படி வந்து திமுகவுக்கு வந்து ஒரு இன்டராக்டாக இத்தனை காலம் இருக்குது அப்படிங்கிற கேள்வி சொல்கிறதுக்கு வந்து எழுந்திருக்கலாம் இதுக்கு வந்து பல காரணங்கள் வந்து சொல்லுவாங்க கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அரசு ஊழியர்களுக்கு நிறைய சலுகைகள் வந்து வழங்கப்பட்டது இந்த பென்ஷன் ஸ்கீம் எல்லாம் அவர்களுக்கு இவ்வளோ பயன்படக்கூடிய வகையில் கொண்டு வந்ததெல்லாம் கலைஞர் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பல காரணங்கள் சொல்லுவாங்க ஆனா அந்த கலைஞர் தலைமையில் இருந்த அந்த வாக்கு வங்கியானது அப்படியே ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவே வந்து வீதியில் வந்து போராடி ஆசிரியர்கள் பலருமே வந்து நாங்கள் உங்களை நம்பி தான் வந்து வாக்கு செலுத்தினோம் உங்களுக்காக தான் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நம்பி நாங்கள் வந்து ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நேரடியாக வெளிப்படையாக வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை சொல்லியே ஆசிரியர்கள் வந்து கடந்த காலங்களில் போராடின காணொலிகளை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அப்படியாக அந்த ஒரு ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணுற இடத்துல தான் சீமான அவர்கள் இந்த மாதிரியான அரசியல் முடிவுகளை எடுக்கிறார் அப்படிங்கிறதும் நமக்கு தெளிவாக தெரியுது அதையும் தாண்டி இது வந்து ஓட்டு வாங்கிறதுக்காகவோ இல்லை அவர்கள் தரப்பை நம்ம வந்து நம்ம பக்கம் இழுத்துக்கிறதுக்காகவோ நான் இதை பண்ணலை தரப்பு நமக்கு கிட்ட வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்கனாலும் அவர்களுக்கு நியாயப்படி நம்ம வந்து போராடுவோம் அப்படிங்கிறது அவருடைய இருந்தாலும் அரசியல் காலத்தில் இது இந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட ஏற்படுத்துது அப்படிங்கறதே நாம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த கல்லூரி ஆசிரியர்களின் நலனுக்காக போராடக்கூடிய அமைப்பினர் வந்து சீமான் அவர்கள்கிட்ட எதற்காக இந்த மனுவை வந்து முன்வைக்கிறாங்கன்றதும் ஒரு கேள்வியா இருக்கு காரணம் அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சி அதிமுக அப்ப அதிமுகவிடம் இந்த விஷயத்தை கொண்டு தான் சட்டமன்றத்தை வந்து ஒழிக்கும் அப்புறம் ஏன் கிட்ட வராங்க அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இது ரொம்பவே வந்து ஒரு தெளிவான ஒரு கேள்வி ஏன்னா எடப்பாடி அவர்கள் நேரடியாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏவா இருப்பார் சட்டசபைக்கு போவார் நாளைக்கு இவர்களுடைய பிரச்சனையை அங்கே ஒரு கோரிக்கை எழுப்ப முடியும் இல்லை அதிமுக ஒரு போராட்டத்தை அறிவிச்சது அப்படின்னா அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல ஒரு பேசு பொருளை இருக்கும் அப்படின்னா இவர்கள் அதிமுகவை விட சீமானவர்கள் நமக்காக நிற்பார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இவங்க வர்றாங்களா திமுக இல்லைன்னா அதிமுக அப்படின்ற இடத்தை தாண்டி இனி திமுக இல்லைன்னா சீமான் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்களா அப்படிங்கிறதும் இந்த இடத்துல வந்து ஒரு அரசியல் நகர்வாக நம்ம வந்து பார்க்க முடியும் இப்படியாக அனைத்து தரப்பு மக்களுக்குமே ஒரு போராட்ட குரலாக ஒரு எழுச்சி குரலாக நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய அந்த போராட்ட வடிவமும் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை குறிப்பாக தருமபுரி அரூரில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது சீமானவர்கள் தலைமையேற்று அதை நடத்துகிறாரு வனவேங்கைகள் கட்சியும் அதில் வந்து கலந்துக்கிட்டு அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பேசுகிறாங்க சீமானவர்களினுடைய பிரதான பேசுபொருளாக அந்த உரையில் இருந்த விஷயம் அப்படிங்கிறது குறவர்கள் தமிழர்களுடைய தாய்க்குடி அப்படின்னு சொல்லி அந்த எஸ்சி எஸ்டின்ற இடத்துல அந்த எஸ்டியாக இருப்பாங்க ட்ரைப்ஸாக இருப்பாங்க ஷெடியூல்ட் ட்ரைப்ஸாக இருப்பாங்க ஸோ இப்படியாக ஒரு பட்டியலின மக்களுக்காக இருக்கட்டும் இல்லை பழங்குடியினருடைய த தரப்புக்காக இருக்கட்டும் இப்படி பல தரப்பட்ட மக்களுக்குமே வந்து தன்னுடைய தரப்பிலிருந்து நேரடியாக பொதுக்கூட்டம் மூலமாகவோ இல்லைன்னா களத்தில் வந்து போராட்டம் மூலமாகவோ பேசி ஆளும் தரப்பிற்கு தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய நபராக சீமானவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறது நாம் வந்து பார்க்குறோம் இப்போ நம்ம முதலே பார்த்தோம் சிறுபான்மையருக்கு வந்து சீமானவர்கள் எந்த இடத்துலலாம் வந்து ஆதரவாக போராட்டிருக்கார் அப்படிங்கிறது குறிப்பாக நீண்ட கால சிறையில் வாடக்கூடிய இஸ்லாமியர்களுடைய விடுதலையை மையப்படுத்தி போராட்டங்கள் அறிவிச்சிருந்தார் கடந்த காலத்திலே அதற்கு முன்னாடி சிஏக்கெல்லாம் அதிமுக காலத்தில் மிகப்பெரிய அளவில் பேசி தேசிய பாதுகாப்பு சட்டமே சீமான்மையில் பாய்ந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆனால் சமீபத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்பூ வாரிய சட்ட திருத்தம் அப்படிங்கிற இடத்துலையும் மிகவும் தெளிவாக மிகவும் ஆழமாக வந்து அந்த சட்ட திருத்தத்தினால் இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு வந்து ஏற்பட போகுது அது மூலமாக பிற சமூகத்திற்கும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் இதில் பாஜக எந்த அளவிற்கான ஒரு நுணுக்கமான அரசியலை செய்கிறாங்கன்ற மாதிரி தெளிவாக ஒரு அறிக்கையை வெளியிட்டதோடு மட்டும் இல்லாமல் அதை வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒரு புரிதலையும் ஏற்படுத்தியிருக்கு இஸ்லாமியர்கள் மத்தியில் மட்டுமே நம்ம சொல்ல முடியாது பொதுமக்கள் மத்தியிலுமே இந்த சட்டத்திருத்தம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தானது அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறையவே சீமானவர்களை கொடுத்திருந்தாருன்னு நம்ம சொல்லலாம் சோ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது சிறுபான்மையாக இருந்தாலும் சரி இல்ல ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி இல்லைனா இந்த பக்கம் பழங்குடியினராக இருக்கட்டும் இல்ல பட்டியலின மக்களாக இருக்கட்டும் இப்படி அனைத்து தரப்பிற்குமே வந்து ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒரு பொதுவான இடத்துல தான் சீமானவர்கள் இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக இப்போ ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர்களுங்கிற ஒரு டார்கெட்டான ஓட்டு வங்கி அப்படின்றவங்க ஒருத்தங்க இருப்பாங்க அவர்கள் அவர்களுக்கான தான் அதிகப்படியாக வந்து முன்னெடுப்பாங்க ஆனால் இப்போ நீங்கள் நாம்தோண கட்சியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அவர்களுக்கு திடீர்னு பார்த்தா எந்த அரசியல் பேசுவாங்கன்றதே நமக்கு வந்து தெரியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா தேவேந்தர் குல வேளாளர்களுக்கு சார்பாக வந்து பட்டியல் வெளியேற்றம் குறித்து பேசிகிட்டு இருப்பாங்க அவர்களுடைய சார்பாக அந்த போராட்டத்தில் சீமானவர்களே கலந்துப்பார் இப்போ சொன்ன மாதிரி மருத்துவர்களுக்கு ஆதரவாக வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதிலேயே சீமானவர்கள் கலந்து கொண்டு பேசுவார் இப்படியாக காலத்தில் மக்கள் பிரச்சனைகள் அன்னன்னைக்கு என்னவா இருக்கோ அதை வந்து மிகப்பெரிய அளவில் எடுத்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை சீமானவர்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்படி நீங்கள் கடந்த காலத்தை எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லைனா ஜல்லிக்கட்டு மாணவர்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் தமிழகத்தில் வந்து எழுந்தாலும் அதற்கு இவர்களுக்கான ஒரு தெளிவான ஒரு ஸ்டாண்டோட களத்தில் வந்து இறங்கி போராடுவாங்க அதற்கு மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை இப்படி ஒரு பொதுவான தரப்பிலிருந்தே சீமானவர்கள் போராட்ட களத்தில் இருந்தாலும் அவருக்கு வந்து ஆளும் தரப்பிலிருந்து அடிக்கடி குத்தப்படக்கூடிய முத்திரை அப்படிங்கிறது பாஜகவினுடைய பீ டீம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களினுடைய போராட்டத்திற்காக கலந்து கொண்டாலும் கூட இந்த பெயர் வந்து அவருக்கு தொடர்ச்சியாக வந்து கொடுக்கப்படும் அது சமீபத்தில் இந்த வக்பு வாரிய சட்டத்திற்கு எதிராக சீமானவர்கள் தெளிவான அறிக்கையை வந்து விடும் பொழுது அந்த மாதிரியான குரல்களுக்கு அது பதிலடி கொடுத்த விதமாக தான் இருந்து சொல்லலாம் கூடவே இன்னொரு விஷயம் நம்ம சேர்த்து சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன் கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய நூற்றாண்டு நினைவை போற்றும் வகையில் அவர் இருந்து ரிசர்வ் பேங்க் சார்பாக ஒரு நாணயம் வந்து வெளியிடுறாங்க அதை வந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் சீஃப் கஸ்டாக கலந்துக்கிறாரு சென்னை கலைவாணர் அரங்கத்துக்கு நடக்கக்கூடிய அந்த விழாவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அழைப்பு இருக்கிறது அண்ணாமலை அவர்களுக்கும் அழைப்பு இருக்கிறது ஆனால் சீமானுக்கு அழைப்பு இல்லை அப்படிங்கும் பொழுது நாம் தமிழ் கட்சியினுடைய தம்பிகள் இதில் வந்து பெரிய அளவில் முன்னெடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ திட்டம் யார் பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களுக்கு ஏன் நீங்கள் வந்து அழைப்பு விடுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய அளவில் ஒரு கேள்வியாக முன் வச்சிருக்கிறாங்க குறிப்பாக வந்து ராஜ்நாத் சிங் அவர்களை நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படின்னா ஒரு மத்திய அமைச்சர் ஒரு மினிஸ்ட்ரி போஸ்ட்லேருந்து உள்ள வராரு ஆனால் அண்ணாமலை ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னா நீங்கள் எங்களை பி டீம்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் வந்து பி டீமா இருக்கிறீங்கன்ற ஒரு அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் வகையில் நாம் தமிழர் ஒரு முன்னெடுப்பு வந்து எடுத்துருக்காங்க ஸோ இதில் நிறைவாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்த தரப்பினருக்கான அரசியல் நம்ம முன்னெடுப்பு போன்ற மாதிரி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களை தாண்டி தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைவருக்குமான அரசியலையும் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறது அதற்கு தற்போதைய அந்த ஆசிரியர்களின் நல்ல அமைப்பு சீமானவர்களை சந்தித்து மனு கொடுத்ததும் அதற்கு ஒரு சான்றாக அமைகிறது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இதுபோன்று தொடர்ந்து அரசியல் குறித்த காணொலிகள் காண்பதற்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி மக்களே